எல்லோ பைட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டோட உணவு தலைநகரம்னா மதுரையை சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக மதுரையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு உணவுனா பரோட்டாவை சொல்லலாம். அந்த பரோட்டாவையும் பன் பரோட்டானு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வெரைட்டியை கண்டுபிடிச்சி அந்த வெரைட்டியை ஒரு பிராண்டாகவே மாற்றி 30 வருஷத்துக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கிற மதுரையோட அடையாளமான உலகப்புகழ் மதுரை பன் பரோட்டா கடைக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இந்த பன் பரோட்டாவை எப்படி செய்கிறாங்க அண்ட் இங்கே என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கடையோட ஓனர்ட்டையும் பேசலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லோ பைட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பன் பரோட்டா கடை எங்கே இருக்குன்னு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து சிவகங்கை போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஜங்ஷனில் இந்த கடையை பார்க்கலாம். இந்த கடையோட மேப் லொக்கேஷனையும் அட்ரஸையும் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் கடப்பணன். மதுரை பன் பரோட்டா கடைக்கு பேர். இது ஒரு 30 வருஷமாக இருக்கு இந்த கடை. எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி வருவாங்க. பன் பரோட்டா சாப்பிட்ணும்னா இங்கே தான் வருவாங்க. சென்னையில் இருக்கவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. மதுரைக்கு வந்தால் பன் பரோட்டா சாப்பிடாம போகப்படாது. இப்போ கேரளாவிலேருந்து ரொம்ப பேர் வராங்க. கேரளாவிலேருந்து நிறையா பேர் வராங்க பன் பரோட்டா சாப்பிட்றது. ரெகுலர் வெளியூர்காரதே அதிகமாக வர்றாங்க. இப்போ இன்றைக்கெல்லாம் மெட்ராஸு எல்லா ஊர்லேருந்து நிறையா பேர் வந்தாங்க. ரொம்ப பேருக்கு பரோட்டா கிடைக்கல. உங்களுக்கே ஒரு பரோட்டா தான் கிடச்சிருக்கு. பன் பரோட்டா சாப்பிடணுன்றக்காகவே வர்றாங்க. நம்ம பேர் ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே பன் பரோட்டா சாப்பிட்டு போகிறாங்க. கோயிலுக்கு வந்தாலும் அதே மாதிரி மீனாட்சி அம்மனுக்கு வந்துட்டு பன் பரோட்டா சாப்பிடுவோம். நாலு மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 10 மணி 11 மணி வரைக்கும். மத்தியானம் கிடையாது. பன் பரோட்டா, கறி தோசை, வாழை இலை பரோட்டா, மட்டன் வாழையில், சிக்கன் வாழையில், அப்புறம் நாட்டுக்கோழி, கோழி சுக்கா, குடல், தலைக்கறி, ஈரல், மூளை எல்லாமே நல்லாயிருக்கும். கறி தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். வாழையில பரோட்டாவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் பண்பட்ட ஆரம்பிச்சுட்டு எங்கிட்ட மாஸ்டர் கேட்பாங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவி செய்வோம். நாங்களே சில ஆளுகளை அனுப்பிச்சு வைப்போம். ஆனால் இருக்க மாட்டாங்க. இங்கே மாதிரி இருக்க மாட்டாங்க. கொடியாந்துடுறாங்க. இந்த ஊர் மக்கள் வந்து வெளியூருக்கு போய் இருக்க மாட்டேன்றாங்க. அண்ணாநகரில் ஒரு கடை இருக்குது, இந்த பக்கம் இருக்குது, ரெஸ்டாரண்ட்டு மாதிரி இருக்குது. அதில் வந்து சாப்பாடு, பிரியாணி, பன் பரோட்டா, அது மத்தியானம் 12 மணிலேருந்து ஆரம்பிச்சிடும். அங்கே இருக்குது சாப்பாடு இருக்குது, பன் பரோட்டா இருக்குது, வாழை இலை பரோட்டா அங்கே இருக்குது. அங்கே போய் சாப்பிட்றோம், அங்கேயும் சாப்பிடுவோம். இங்கே தான் பெரும்பாலும் லைக் பண்ணுவாங்க. இந்த கடையை தான் இங்கே தான் சாப்பிடணும். அங்கே அனுப்பிச்சு விட்டாலும் இங்கே தான் சாப்பிடணும்னு ஆசைப்படும். அது 2000 பரோட்டாக்கு மேல. 2000 பரோட்டா டெய்லி போடுவீங்க? எல்லோ பை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
எங்களுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம எல்லோ பைட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க எஃபோர்ட் எடுத்து போடுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து ரீச் பண்ணும். Thank you.
போட்டுருக்கு. I'm gonna go.